ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே ஒன்டே மேட்ச் ஆனது நடந்துட்டு இருக்கு. இதில் முதல் ஒன்டே மேட்ச்ல இந்திய அணியானது வின் பண்ணாங்க. ரெண்டாவது ஒன்டே மேட்ச்ல இங்கிலாந்து அணியானது வின் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டாவது ஒன்டே மேட்ச்ல இந்திய அணியானது ரொம்ப மோசமாக விளையாண்டுருக்காங்க. 86 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியானது இங்கிலாந்து அணிக்கிட்ட தோல்வியை தழுவியிருக்காங்க. குறிப்பாக தோனி எப்பயுமே அணி இக்கட்டான நிலைமையில இருக்கும்போது தோனி வந்து சிறப்பாக விளையாண்டு இந்திய அணிக்கு வெற்றியை வாங்கி தருவாங்க. ஆனால் தோனி வந்து இந்த ரெண்டாவது மேட்ச்ல ரொம்ப பொறுமையாக விளையாண்டு 59 பால்ல 37 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காங்க. இந்த விஷயம் குறித்து தோனியை நிறைய பேர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு தோனிக்கு ஆதரவாக விராட் கோலி வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. விராட் கோலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தோனி வந்து ஒரு மேட்ச்ல வந்து சூப்பராக விளையாண்டா அவங்களை குட் ஃபினிஷர் அப்படின்னு சொல்றீங்க, அதே சரியா விளையாட முடியாத நிலையில தோனியை பத்தி ஏன் இந்த மாதிரி கடுமையாக விமர்சனம் பண்றீங்க, இதெல்லாம் சரி கிடையாது, இந்திய அணியோட தோல்விக்கு தோனி மட்டும் காரணம் கிடையாது அப்படின்னு விராட் கோலி தோனிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அதே மாதிரி இந்திய அணியோட உதவி பயிற்சியாளர் சஞ்சய் பங்கரும் தோனிக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. இந்த மேட்ச்ல தோனியோட தப்பு எதுவுமே கிடையாது. இந்திய அணியில தொடர்ந்து விக்கெட்கள் விழுந்துட்டே இருக்கும்போது தோனி வந்து அடிச்சு ஆட முடியல, அவங்க நிலைச்சு நின்று ஆடணும், ரன் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி தான் பொறுமையா விளையாண்டாங்க. அது மட்டும் இல்லாம தோனிக்கு சரியான பார்ட்னர்ஷிப்பும் கிடைக்கல, அதுதான் வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு வந்து தோனிக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.